ஆகண்ணியமானவர்களே, அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அந்த மௌத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டும். மரணத்திற்கு இடம் என்பது கிடையாது, வயது என்பது கிடையாது. சிறு பிள்ளையை பார்க்காது, வாலிபர்களை பார்க்காது, வயோதிபர்களை பார்க்காது. கண்ணியமானவர்களே, மரணம் எழுதிவிட்டால் லா யஸ்தஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன். ஸாஅத்துக்கு தமிழ் அகராதியில் சொல்வார்கள் ஒரு சன நேரம். சன நேரம் என்றால் ஒரு வினாடியை கோடியாக பிரித்து அதில் ஒரு பகுதிக்குத்தான் சன நேரம் என்று சொல்லப்படும். அந்த சன நேரம் கூட முற்படுத்தவும் மாட்டார்கள், பிற்படுத்தவும் மாட்டார்கள். நேரம் வந்துருச்சுன்னா போகணும், அவ்வளவுதான். அந்த வாழ்க்கைக்கு முன்னால நாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக்கணும். உலகம் நாம் வாழ வந்த இடம் கிடையாது, ஒரு பெரும் வாழ்க்கையை தயார் செய்ய வந்த இடம். குர்ஆனிலே அல்லாஹ் வாழ்க்கையை பற்றி கூறும் பொழுது மறுமையுடைய வாழ்க்கையை தான் கூறுறான். அல்லாஹுடைய பார்வையில் துன்யா என்பது ஒரு வாழ்க்கை கிடையாது. அபு சஅத் அஸ்ஸாஇலி ரழியல்லாஹு ரிவாயத் திர்மிதியில் வருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், லௌ கானத் துன்யா தஅ்திலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின். இந்த உலகம் கொசுவுடைய ஒரு இறக்கை, இரண்டு இறக்கை என்று கூட சல்லல்லாஹு சொல்லல, ஒரு இறக்கையிட அளவு கூட பொறுமதியாக அல்லாஹ்விடத்திலே இருந்தால் மா சகா காஃபிரம் மின்ஹா ஷர்பதமா, ஒரு தண்ணீர் மிடரை கூட காஃபிருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான்னு சொன்னார். முஃமின்களை நன்றாக வாழ வைத்திருப்பான், ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. கந்தக்குடைய யுத்தம் அந்த ஆள் தோண்டும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறார்கள், அல்லாஹும்மா லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா. வாழ்க்கை என்றால் அது மறுமையுடைய வாழ்க்கை தான், மறுமையுடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அங்குதான் நாங்கள் வாழ இருக்கிறோம். அந்த வாழ்க்கை சீராக வேண்டுமா? உலகத்திலே நாங்கள் அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும். உலகத்திலே சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள். உலகத்திலே அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை கொடுத்த ஒரே கூட்டம் சஹாபாக்கள் தான். ரழியல்லாஹு அன்ஹும் வரதுஅன், குர்ஆன் இதை தெளிவாக பேசுகிறது. உலகத்திலே அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டான். அபூதாவுடைய ஹதீஸ், ஒரே சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன், சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? கண்ணியமானவர்களே, எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னாசு இப்னு அஸாகிரிலே ஹதீஸ் வருகிறது, அன்னாசு குல்லுஹும் யுஹாஸபூன இல்லா அபூபக்கர், மக்கள் அனைவரும் மறுமை நாளிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் அபூபக்கரை தவிர என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அமா இன்னகே அபூபக்கர், அபூபக்கரே ரழியல்லாஹு அன்ஹு, நிச்சயமாக நீங்க தான் அவ்வளவு மையதுல் ஜன்னா மின் உம்மத்தி, என உம்மத்தில முதலாவது சொர்க்கம் போறது நீங்க தாண்டாங்க. உலகத்திலே சொர்க்கவாதி கண்ணியமானவர்களே, திருமிதியுடைய ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், 360 நற்கர்மங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 360 நல்ல காரியங்கள் இருக்கிறது, அதில் ஒன்றை இதா அராதல்லாஹு பிஅபதின் கைரன், யாராவது ஒரு அடியாருக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அந்த 360 ஒரே ஒரு நல்ல கருமம் நற்குணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், இதன் மூலமாக அவர் சொர்க்கம் பெற்றுவார் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 360 தேவையில்லை, அதுல ஒன்று இருந்தால் அவர் சொர்க்கவாதி. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க, கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபிய ஷைஉம் மின்ஹா, அந்த 360 ஏதாவது ஒன்று சார் எனக்கு இருக்குதா யார சொல்லலாம்? எவ்வளோ பெரிய பாக்கியம், ஏதாவது ஒன்று சார் என்னிடத்தில் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஜம்அம் மின் குல்லி ஷை, ஜம்அம் மின் குல்லி ஷை. அபூபக்கரே, 360 உங்கள்கிட்ட இருக்குதுன்னா, 360 குணமும் உங்களிடத்தில் இருக்கிறது, எவ்வளவு சிறப்பு கண்ணியமானவர்களே. புகாரியுடைய ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதன் என்று உங்களுக்கு மத்தியிலே சொன்ன பொழுது நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள், பொய்யன் என்று கூறினீர்கள், சூனிய கா
குமார் என்று கூறினீர்கள், குறி சொல்பவர் என்று கூறினீர்கள். ஆனால் இல்லா அபூபக்ரின் அபூபக்ரை தவிர நான் சொன்ன அடுத்த கடமை என்னை உண்மைப்படுத்தியவர் அபூபக்ர் ரழியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் தடமாறல்ல, நான் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லல, எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் மறு கடமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொன்னவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குந்து முத்தஹிதன் கலீலன் கைர ரப்பி, நான் என்னுடைய தோழனாக அல்லாஹுவை எடுத்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் மட்டும் என்னுடைய தோழனாக நான் எடுத்துராவிட்டால் லத்தஹத்து அபூபக்ரின் அபூபக்கரை என்னுடைய உற்ற நேசனாக எடுத்திருப்பேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அஸாகிருடைய இன்னொரு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆசைப்படுகிறேன் சுவர்க்கத்திலே அபூபக்கரை பார்த்து கொண்டு இருக்கும் விதமாக என்னுடைய மாளிகை இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏராளமான சிறப்புகள். நான் ஏன் இதையெல்லாம் சொன்னேன் என்று சொன்னால், பைஹக்கையில் வருது, ஹயாத்து சஹாபாவில் வருது, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை மரத்தில் பார்க்குறாங்க, ஒரு பறவை வந்து உட்காருது, சிட்டுக்குருவி. சொன்னாங்க, தூபாலகையா தயிர், பறவையே உனக்கு சுபசெய்தி உண்டாகட்டும், மரத்தில் வந்து அமர்கிறாய், பிறகு பழங்களை நீ விரும்பியவாறு உண்ணுகிறாய், பிறகு நீ பறந்து போற, உனக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை, உனக்கு எந்த தண்டனையும் இல்லை, உன்னை போல நான் இருக்கக்கூடாதான் ஆசைப்படுறேன் நான் அபூபக்ரது எல்லாம். ஏன் கண்ணியமானவர்கள் இவ்வளவு சிறப்பு சொல்லியும் இறுதி முடிவை பயந்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஹயாத்து சஹாபாவுக்கு எதிராக, வதித்து அன்னி குந்து ஷஜரத்தன் ஃபீ ஜானிபி தரீக், மர பாதையுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், நான் மரமாக இருக்கும் பொழுது மர அலைய ஜவலுன், ஒரு ஒட்டகம் என்னை கடந்து செல்கிறது, என்னை பார்த்து அகதனி, என்னுடைய அந்த இலைகளை அப்படியே பறிக்கிறது, சும்மா அதுகலனி பாகு, வாய்க்குள்ளால் அதை போடுகிறது, வலாக்கடி மெதுவாக சப்புகிறது, சும்மா தரதனி, பிறகு வேகமாக சப்புகிறது, கடைசியாக அது அந்த ஒட்டகத்துடைய வயிற்றுக்குள்ளால் போய் விட்டையாக அது வெளியாகுது. இப்படி இருந்திருந்தால் நல்லாக இருக்குமே நான் அபூபக்ரது எல்லாம். ஏன் கேள்வி கணக்கை பயந்தார்கள், மறுமையை பயந்தார்கள், அல்லாஹுடைய கோபத்தை பயந்தார்கள், எந்த நேரத்தில் நிலைமை மாறும் என்று பயந்தார்கள். புகாரியுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பில் கவாதீம், அமல்கள் எல்லாம் இறுதியை கொண்டு தான் கவனிக்கப்படும், இறுதி நிலைமையை வச்சு தான் அவர் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று முடிவு செய்யப்படும். இதைத்தான் சஹாபாக்கள் பயந்தார்கள். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வதித்து அன்னி குந்து ஷஅரத்தன் ஃபீ ஜன்பி அப்துல் முஃமின், முஃமீனான ஒரு அடியானுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு முடியாக நான் இருந்திருக்க கூடாதா, இந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள், பயந்தார்கள் கண்ணியமானவர்களே.